ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆண்டனி பேசுகிறேன். ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பில் வந்து இந்த இமேஜ் வந்து போட்டிருந்தேன். இதுக்கு வந்து ஒரு ஆன்சர் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்டடாக வந்து ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. மோர் தென் எல்லா குரூப்பு இதில் எல்லாமே போட்டிருந்ததில் ஒரு 100 பேர்த்துக்கு மேலே வந்து ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. என்ன மேட்டர் அப்படின்னா, எல்லாருமே வந்து தப்பான ஆன்சரை வந்து பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே இல்லை, நிறைய பேர் ரொம்ப வெகு சிலர் வந்து சரியான ஆன்சர் வந்து போட்டிருந்தாங்க. அது நான் வந்து தெளிவாக சொன்னேன், புத்திசாலிகளின் முட்டாள்தனம்தான் காரணம் அதுக்கு. இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு இது அதுவும் தெளிவாக எல்லாமே போட்டிருக்கிறேன். நம்ம புத்திசாலிங்கிற நினப்பில் வந்து விடவே வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்லணும் அப்படிங்க யோசித்து அது அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறமே தவிர ஒரு சரியான விடையா அப்படிங்கிறது வந்து யோசிக்காமல் வந்து ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்து இங்கே நடக்குது. அதை எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே எல்லாருமே வந்து அதே மாதிரி தான் வந்து ராங் ஆன்சர் வந்து கொடுத்துட்ருந்தாங்க. இதுக்கான விடை வந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் ட்ரேடிங்கில் இது எல்லாமே எப்படி வந்து அஃபெக்ட் பண்ணும், இந்த வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன மேட்டர் மாதிரி வந்து தெரியும். இதுக்கு வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுல இருக்கிற என்ன சைக்காலஜி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுது அப்படின்னா, நம்மளுக்கு கமாடிட்டி ட்ரேடிங், ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் நம்ம அதே மாதிரி தான் இதில் இது எப்படி மிஸ்டேக் பண்ணுறோமோ அதே மிஸ்டேக்கையே ட்ரேடிங்லேயும் வந்து பண்ணுறது நடக்கிறது. ட்ரேடிங்கில் மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துலையுமே. இப்போ ஒருத்தரை பார்க்குறோம், பார்த்த உடனே அவரை நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணுவோம், இவர் இப்படி தான், இவர் சரியில்லை, இவர் நல்லவர் அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜ் பண்ணுவோம். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த இந்த ஆன்சருக்கான சைக்காலஜிக்கு பின்னாடி வந்து இருக்குது. இதில் நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறோம் அப்படிங்கிறக்கான சைக்காலஜியில் வந்து இது எல்லாமே வந்து இருக்குது. நிறைய விஷயங்களில் வந்து இது இதே மாதிரி இமேஜஸ் நிறைய ஃபேஸ்புக்கில் வந்து ரிப்பீட் ஆகிட்டே வந்து இருக்கும். ஆனால் வந்து 400 கமெண்ட், 500 கமெண்ட்லாம் வந்திருக்கும், ஈவன் ஆயிரக்கணக்கான கமெண்ட்ஸ் வந்திருக்கும். அதில் தப்பான ஆன்சர் தான் வந்து நிறைய பேர் வந்து பண்ணியிருக்கிறத நானே வந்து நிறைய தடவை வந்து பார்த்துருக்குறேன். ரைட்டான ஆன்சர் பண்ணாதது காரணம் என்ன அப்படின்னா, ஒரு மேம்போக்காக அப்படியே பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுறது தான் வந்து ரீசன், வேறு எதுவுமே வந்து ரீசன் கிடையாது. இது வந்து ட்ரேடிங்கில் இந்த இமேஜுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறது, அது எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறேன். நிறைய பேர் வந்து தப்பான ஆன்சர் தான் வந்து பண்ணியிருந்தாங்க. அதில் நிறைய பேர் வந்து 60 அப்படிங்கிற ஆன்சர் வந்து பண்ணியிருந்தாங்க. 60 அப்படிங்கிற ஆன்சர் வந்து இந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து கரெக்டு, ஆனால் வந்து ஆன்சர் வந்து தப்பு. அது என்ன அப்படின்னா, இன்னொரு ரூல் இருக்குது, அதை வந்து ஃபாலோ பண்ணாது கட்டி தான். அதனால் அதெல்லாம் எப்படி அப்படிங்கிறது, இந்த இதை வந்து இந்த மாதிரி இமேஜஸ் இது ஆப்டிடியூட் டெஸ்ட் இது வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் வந்து சொல்கிறேன். ஆப்டிடியூட் டெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே எல்லா இதுலேயுமே வந்து இருக்கும், பேங்கிங் எக்ஸாம் இந்த மாதிரி இதெல்லாம். இப்போ ஒன்றும் இல்லை, பேங்க்கில் போய் நம்ம வந்து ஒரு சலான் வந்து ஃபில் பண்ணி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னோம்னா, செக் வந்து ஏதோ எடுக்கிறோம், பணம் எடுக்கிறோம் அப்படின்னா இப்படி டக்குன்னு திருப்பிட்டு இப்படி வந்து பார்ப்பாங்க. அது என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, சைன் வந்து மேட்ச் ஆகுதா அப்படின்னு வந்து பார்ப்பாங்க. நம்ம முன்னாடி சைன் பண்ணதுக்கும் பின்னாடி சைன் பண்ணியிருக்கிறதும் மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்க்குறது தான் இப்படி டக்குன்னு திருப்பிட்டு பார்த்துட்டு ஓகே அப்படின்னு வந்து வைப்பாங்க. அவங்க அந்த அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு, அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து இதுக்கு ரெண்டும் ஒரே சைன் தான் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிப்பாங்க. பேங்க்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் செக் கொடுத்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு 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 திருப்பி திருப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து நோட் பண்ணி செக் வந்து பாஸ் பண்ணுவாங்க. அது என்ன அப்படின்னா, என்ன செக் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து சைன் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத தான் வந்து பார்க்குறாங்க அவங்க. அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தான் இந்த ஆப்டிடியூட் இது மாதிரி அந்த மாதிரி குயிக் டிசிஷன் எடுக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆப்டிடியூட் ஸ்கில்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும். அதனால தான் வந்து பேங்கிங் எக்ஸாமு இந்த டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வந்து நிறையா வந்து ரிப்பீட் ஆகிட்டுருக்கும். இது வந்து நம்மளோட நாலேஜ் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணுறது இல்லாமல் நிறையா விஷயங்கள் நம்ம ஒரு குயிக் டிசிஷன் எடுக்கிறதுக்கு, டிசிஷன் மேக்கிங் பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டான டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு யூஸ் ஆகக்கூடிய வந்து ஒரு ப்ராப்ளம்ஸ் தான் இது எல்லாமே. இது இந்த மாதிரி வந்து ஒரு தப்பான ஆன்சர் வந்து கொடுக்கறது நிறைய பேர் பார்த்திங்கன்னா 25, 17, 70 இந்த மாதிரி ஆன்சர்லாம் வந்து கொடுத்தாங்க. அதெல்லாமே வந்து தப்பான ஆன்சரு. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, அது அந்த இமேஜை வந்து கரெக்டாக பார்க்கல அப்படிங்கிறது தான் வந்து விஷயம். அது என்ன அப்படிங்கிறது நான் வந்து டீட்டெயில் சொல்கிறேன். இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்த உடனே ஒரு முடிவு பண்ணி எதுவுமே ஒரு ஒரு உணர்ச்சி பூர்வமாக அணுகிறத பார்த்திங்க அப்படின்னா
ஸ்டூபிடிட்டி பேரடாக்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு புரிந்து கொள்ள முடியாத முட்டாள்தனம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவங்களுக்கு நாலேஜ் இல்லை அப்படிங்கிறது கிடையாது, நாலேஜ் இருக்கும், ஆனால் அது வந்து கரெக்டாக யூஸ் பண்ணாமல் அதை வந்து ஒரு குயிக்காக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து அந்த மாதிரி வந்து தப்பான ஆன்சர் வந்து கொடுக்கறது. இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஹார்வர்டு பிஸ்னஸ் ஸ்கூலில் வந்து அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்கிறாங்க. அது ஒரு ஃபேமஸான கொஸ்டின், பேட் அண்ட் பால் கொஸ்டின் அப்படின்னு நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னாலே வரும், கூகுளில் வந்து வரும். அது என்ன கொஸ்டின் அப்படின்னா, ஒரு பேட் பால் ரெண்டோட விலை வந்து $1.10, பேட்டோட விலை வந்து பாலோட விலையோட $1 அதிகம், இதுதான் வந்து அந்த கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு ஈவன் ஹார்வர்ட் பிஸ்னஸ் ஸ்கூலில் படிக்கிற நிறைய பேர் வந்து தப்பான ஆன்சர் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. மறுபடியும் நான் கொஸ்டின் ரிப்பீட் பண்ணுறேன், நீங்கள் வந்து ஒரு ஆன்சர் வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க, நான் கடைசியில் ஆன்சர் என்ன அப்படிங்கிறது வந்து சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் வந்து தப்பான ஆன்சர் தான் வந்து டிசைட் பண்ணியிருப்பீங்க. ஒரு பேட் அண்ட் பால், பேட் பால் ரெண்டோட விலையுமே $1.10, பேட்டோட விலை வந்து பாலோட $1 அதிகம், இதுதான் வந்து அந்த கொஸ்டின். அப்போனா பாலோட விலை எவ்வளவு, இதுதான் வந்து கொஸ்டின். பாலோட விலை எவ்வளவு அல்லது பேட்டோட விலை எவ்வளவு அப்படிங்கிறதா வந்து கொஸ்டின். இதுக்கு வந்து நீங்கள் என்ன ஆன்சர் அப்படிங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து தப்பான ஆன்சர் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் 90% ஆஃப் பீப்புள் வந்து தப்பான ஆன்சர் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு குயிக்காக வந்து நம்ம வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம மூளையோட பேட்டர்ன் அந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஆயிரும். ஒரு குயிக் ஆன்சர் பார்த்த உடனே ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஈஸியான கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுட்டு நம்ம வந்து தப்பான ஆன்சரை வந்து பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நடக்கும். அது கொஞ்சம் ஒரு 5 செகண்ட் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னோம்னா அதுக்கான கரெக்டான ஆன்சரை வந்து நம்மளால் வந்து இது பண்ண முடியும். நம்ம அந்த குயிக்காக பண்ணணும் அப்படின்னு நினைக்கையில் வந்து ஒரு முக்கியமான அந்த கொஸ்டினில் இருக்கிற முக்கியமான வேர்டை வந்து மறக்கிறங்காட்டி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்கும். இப்போ இந்த எக்ஸாம்பிள்லேயே பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் பண்ணியிருக்கிற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இங்கே பார்த்திங்க அப்படின்னா 2 கப் இருக்குது, ஆனால் இங்கே ஒரே ஒரு கப்பு தான் இருக்குது. இங்கே 2 கப் இருக்கிறத வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கால்குலேட் பண்ணிவிட்டு இங்கே வந்து 2 அப்படின்னு போட்டு நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு மிஸ்டேக்கு. அதே மாதிரி தான் இந்த நான் இப்போ பேட் அண்ட் பால் கொஸ்டின்லேயுமே நிறைய பேர் இதே மிஸ்டேக்கே வந்து பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து நினச்சிட்டு அந்த விஷயத்துப்படியே தான் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியே தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. இப்போ நம்ம என்ன சொன்னாலும் வந்து அவங்களுக்குன்னு வந்து ஒரு மைண்ட் செட், ஒரு நம்பிக்கை இதெல்லாம் வந்து இருக்கும். அந்த நம்பிக்கையை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான நம்மளோட இது ரிசர்ச் எல்லாமே இருந்தது அப்படின்னா மட்டும்தான் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு வந்து அவங்களால வந்து முடியாது. அப்படியே வந்து தப்பு அப்படின்னு சொன்னாலுமே அது தப்புன்னு ஏற்றுக்கிற பக்குவம் வந்து கிடையாது. அதை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கான வழியை தான், அதை கரெக்ட் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கான வழியை தான் பார்ப்பாங்களே தவிர அதை வந்து தப்பு அப்படின்னு வந்து ஏற்றுக்கிறதுக்கான மனநிலை வந்து இருக்காது அப்படிங்கிறதான் வந்து சொல்கிறாங்க. அந்த ஸ்டூபிடிட்டி பாரடாக்ஸ் அப்படின்னு வந்து அந்த ரிசர்ச்சில் வந்து ரிசர்ச் ரிப்போர்ட்டில் வந்து அந்த மாதிரி தான் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. எல்லா பெரும்பாலானவர்கள் வந்து ஒரு தப்பான முடிவு தான் எடுப்பாங்க. எடுத்ததுக்கப்புறம் அதுக்கான வந்து காரணத்தையும் நியாயத்தையும் வந்து தேடுறது. நம்மளோட முடிவு வந்து தப்பாக இருந்தது அப்படின்னா அது வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி நிரூபிக்கிற மாதிரியான ஒரு முடிவை வந்து அவங்களுக்கு வந்து சங்கடத்தை தான் வந்து ஏற்படுத்துது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான். இப்போ ஒன்றும் இல்லை, நானே வந்து எக்ஸாம்பிளுக்கு இருக்கிறேன். நான் வந்து என்ன சொல்கிறேன், ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் போட்டு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஆனால் வந்து எல்லோரும் வந்து என்கிட்டயே எல்லாருமே சொல்கிறது என்ன அப்படின்னா, ப்ராஃபிட் தான் வருது, எல்லா காலமே கொடுத்தா ஒரு 15 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் வருது, அந்த 15 பாயிண்ட்லேயே வெளியே வர வேண்டியதுனா எதுக்கு நம்ம வந்து ட்ரெய்லிங் ஸ்டாப்லஸ் போட்டு வரணும் அப்படிங்கிறது அந்த மைண்ட் செட்டு. இப்போ நான் வந்து அந்த மைண்ட் செட்டில் இருக்கையில் நீங்கள் 15 பாயிண்ட்டுக்கு வெளியே வந்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் அப்படின்னா நான் வந்து நல்லவனாயிடுறேன். அந்த மாதிரி அந்த மாதிரியான ஃபேக்ட் அந்த மாதிரி வந்து இருக்கும். அதனால் நம்ம வந்து ட்ரேடிங்கில் வந்து
இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம உண்மையை வந்து புறக்கணிக்கிறது தான் வந்து அதிகமாக இருக்குதே தவிர அதை புரிஞ்சுக்கிறது வந்து நடக்காத விஷயம். அதே மாதிரி தான் இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்படின்னா எடுத்த உடனே ஒரு பார்த்த உடனேயே ரிஜெக்ட் பண்ணுறது, ஒரு இண்டிகேட்டர் இருக்குது கால்குலேட்டர் இருக்குது அப்படின்னா பார்த்த உடனே ரிஜெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்கிறது என்ன அப்படின்னா இந்த ஸ்டூபிடிட்டி பாரடாக்ஸ் தான். அது வந்து ஒரு உணர்ச்சி மயமாக அணுகிறதுனால தான் வந்து அது வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கிடைக்குது. ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடைய அணுகிறதுனால தான் நம்ம கரெக்டு அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி, அதனால தான் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து போடாமல் நம்ம பை பண்ணியிருக்கிற பொசிஷன் வந்து கீழே இறங்கிட்டு இருக்கிறப்பவுமே இல்லை கரெக்டு நம்ம இது நம்ம பை பண்ண இடம் கரெக்டு மேலே தான் வரும் அப்படின்னு உட்கார்றதுக்கான ரீசனும் அதுதான். ஸ்டாப் லாஸே போடாமல் வரும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் உட்காந்துட்டுருக்கிறதுக்கான ரீசனுமே இந்த ஸ்டூபிடிட்டி பாரடாக்ஸ் இதுதான் வந்து காரணம். அது இப்போ அது என்னென்னா அந்த நம்பிக்கையோடையே இருக்கிறங்காட்டி தான், இது நம்புறங்காட்டி தான் நம்ம இது வந்து கண்டிப்பாக அதே மாதிரி நடக்கும் அப்படிங்கிற மாதிரியே ஒரு நம்பி தப்பான டிசிஷனே வந்து நிறைய தடவை எடுக்கிறதுக்கான ரீசன் பார்த்திங்க அப்படின்னா இதுதான். அதனால் வந்து இது வந்து நம்ம ஒரு உணர்ச்சி பூர்வம் இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ வந்து இன்னொரு இது ஸ்டூபிடிட்டி பாரடாக்ஸ் அடுத்தது வந்து இப்போ இந்த இயர் 2016 வந்து ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி வந்து ஒரு ஃபேமஸான வேர்டு வந்து இந்த இயரோட ஃபேமஸான வேர்டு அப்படின்னு சொல்லி போஸ்ட் ட்ரூத் அப்படிங்கிறத வந்து சொல்லி தேர்ந்தெடுத்துருக்குறாங்க. அந்த வேர்டை வந்து தேர்ந்தெடுத்துருக்குறாங்க. அந்த வேர்டு அதுவும் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இதே மாதிரி தான் ஒரு என்ன சொல்கிறது, இப்போ ட்ரம்ப்போட எலெக்ஷன் வின், இந்த பிரெக்ஸிட் அந்த இது மேட்டர் ஆகட்டும், அதில் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஓட் பண்ணது எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அகென்ஸ்டாக தான், எக்ஸ்பெக்ட் பண்ணாத தான் வந்து நடந்திருக்குது. எல்லாருமே எல்லா அனலிஸ்ட்டு எல்லாருமே அறிஞர்கள் பொருளாதார வல்லுநர்கள் எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா பிரெக்ஸிட் வந்து நடந்தது அப்படின்னா அது வந்து பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அதுக்கான நிறையா வந்து விஷயங்கள் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அதை வந்து மக்கள் வந்து அங்கே வந்து என்ன சொன்னாங்களோ பிரெக்ஸிட்னால் என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஓட்டு போட்டாங்க. அதே மாதிரி ட்ரம்ப் வந்து நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன், அங்கே மெக்சிகோ வந்து சவுறு எழுப்புவேன், அமெரிக்கா தான் முன்னிலை நிறுத்துவேன், மற்றவங்களெலாம் வந்து ஓட விரட்டுவேன் அப்படி இப்படின்னு அந்த உணர்ச்சி மயமாக பேசுகிறங்காட்டி அது வந்து அப்படியே மக்களோட மனதில் வந்து பதிஞ்சு அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த எலெக்ஷன் ரிசல்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சு. அது மாதிரி ஒரு பொது கருத்தை வந்து உருவாக்குறதுல வந்து உண்மையோட அந்த உணர்ச்சி மயமாக வந்து பேசுறது அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் அந்த தனிப்பட்ட நம்பிக்கை நம்மளுக்குன்னு வந்து ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆமாம் இப்போ இவனுங்க இந்தியாவில் இருந்தெல்லாம் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறானுங்க அதனால் நம்மளுக்கெல்லாம் வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து திங்க் பண்ணுவாங்க. அந்த நம்பிக்கை ப்ளஸ் இந்த உணர்ச்சி வசப்படுற மாதிரி பேசுகிற பேச்சு இதெல்லாமே அந்த ஒரு தூண்டுகோலாக வந்து இருக்குது. பொய்யை வந்து சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு தூண்டுகோலாக இருக்குது. அந்த ஒரு இந்த அந்த அந்த மாதிரி இதை தான் உண்மை இல்லாமல் உண்மை மாதிரியே பொய்யை சொல்கிறது அப்படிங்கிறது தான் வந்து போஸ்ட் ட்ரூத் அப்படிங்கிறதுக்கான மீனிங் வந்து ஆகும். போஸ்ட் ட்ரூத் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கலாம் வேண்டதில்ல, அது லை அப்படின்னே சொல்லிட்டு போயிடலாம், பொய்ன்னே சொல்லிட்டு போயிடலாம், அது என்ன போஸ்ட் ட்ரூத்து அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஆர்டிகல்ஸ் நிறையா வந்து வந்துட்டுருக்குது. ஒன்ஸ் அது சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நிறையா அது ஒரு விவாத பொருளாகி நிறைய வந்து அந்த மாதிரி வேர்டெலாம் வந்துட்டுருக்கு. அதனால் இந்த மாதிரி ஒரு உண்மையை வந்து கொஞ்சம் அதுக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே இந்தியாவிலேயே அதே மாதிரி தான் வந்து நடந்துச்சு. எலெக்ஷன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே வந்து தெரிஞ்சுருக்கும். அதுக்கு என்ன அப்படின்னா அதை வந்து அதுக்கான நியாயங்கள் கற்பிக்கிற மாதிரி அதுக்கு முன்னாடி நடந்த ஆட்சியும் பார்த்திங்கன்னா பெருசாக வந்து ஒன்றும் பண்ணியிருக்காது. அதனால் இப்போ சொல்கிறது ஓகே இது வந்து கரெக்டாக இருக்கும் இவங்க வந்து கரெக்டாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து நம்மளுக்கு வந்து ஏற்படுத்த வைக்கிது அவங்களோட பேச்சு இந்த மாதிரி இது எல்லாமே. அதுதான் வந்து போஸ்ட் ட்ரூத் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த போஸ்ட் ட்ரூத்து ஸ்டூபிடிட்டி பாரடாக்ஸு இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ட்ரேடிங்லேயும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய விஷயந்தான். எல்லாம் நம்ம அது மார்க்கெட்டில் வந்து நார்மலாக டிவியில் பேசிகிட்டு இருக்கிறவங்களாம் வந்து சொல்லுவாங்க
இந்தியாவில் வந்து இன்னும் 5% இன்வெஸ்டர்ஸ் தான் வந்து உள்ளே வந்திருக்கிறாங்க ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள, மிச்சம் 95% வந்து வெளியே இருக்கிறாங்க. அவங்களாம் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா நம்மளோட மார்க்கெட் நம்மளோட கண்ட்ரோலுக்கு வந்துடும், இந்த மாதிரி பெரிய ஏற்ற இறக்கம்லாம் இருக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. பட் ஃபேக்ட் வந்து இந்தியாவில் இருக்கிற ரீட்டைல் ட்ரேடர்ஸ் உள்ளே வந்தாலுமே என்னதான் நடந்தாலுமே ட்ரேடர்ஸோட மனநிலை அப்படிங்கிறது வந்து மாறவே மாறாது. ஒரு பேட் நியூஸ் அப்படின்னு வந்து நியூஸ் வர வேண்டியதில்லை, ஒரு ரூமர் வந்தாலே அதுக்கான ஒரு பயத்தோடையே வந்து எல்லாமே எக்ஸிட் ஆகிறது. இதே மாதிரி மார்க்கெட் வந்து வேகமாக கீழே இறங்குறது, மேலே ஏறுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் திரும்ப திரும்ப நடக்கதான் வந்து செய்யும். அது வந்து ட்ரேடர்ஸோட மனநிலை வந்து மாற்றவே முடியாது. ஆனாலும் வந்து டிவியில் இருக்கிறவங்க வந்து பேசுகிறவங்க வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க, நான் வந்து இது இந்தியாவில் இருக்கிறவங்கெல்லாம் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா இது மார்க்கெட் வந்து இது ஸ்டேபிளாக வந்து ஒரு நல்லா இதாக இருக்கும், இப்போ எஃப்ஐஐஸ் வந்து வெளியே போகிறனால வந்து மார்க்கெட் பயங்கரமாக கீழே இறங்குது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. நியூஸை வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வந்து மேட்ரே தவிர, எஃப்ஐஐ வெளியே போகிறாங்க எஃப்ஐஐனாலும் அவனும் வந்து மனுஷன்தான், அவனுக்கும் வந்து ஒரு விஷயம் வந்து தோணும், இது வந்து தப்பு அப்படின்னு தோணும் அப்படிங்கிற டைமில் அவன் வந்து விற்றுட்டு போவான். இப்போது அவன் வந்து ஒரு பல்க் ட்ரேடர் அவன் வந்து விற்றுட்டு போகிறான், அதனால் வந்து இறங்குன்னு சொல்லுவான். அதே மைண்ட் செட்டு தான் எல்லாத்துக்குமே வந்து இருக்கும். 90% ஆஃப் பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா அதே மைண்ட் செட்டு தான் இருக்கும். ஒரு நெகட்டிவ் நியூஸ் வர்றப்போ நம்ம ஷேரை விற்றுட்டு போவோம் அப்படின்னு தான் வந்து நினைப்பாங்களே தவிர அதை வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு வந்து நினைக்க மாட்டாங்க. அதனால் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் காலகாலமாக எத்தனை டூல்ஸ் இருந்தாலுமே இப்போல்லாம் பார்த்திங்கன்னா மொபைல்லையே எல்லாமே வந்து பார்த்துக்கலாம், அடுத்தது என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து லாஸ் பண்ணிகிட்டு தான் இருப்பாங்க. அந்த ட்ரேடர்ஸோட மைண்ட் செட் அப்படிங்கிறது வந்து மாறவே மாறாது. ஒன்றும் இல்லை, இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறமும் நான் எத்தனையோ வீடியோ வந்து போட்டிருக்கிறேன், ஆனாலும் வந்து அந்த இண்டிகேட்டருக்கு மேலே இருக்கிற ஆர்வோ அதெல்லாம் வந்து மாறாது. அது ஒரு சிலரால் மட்டும்தான் அது வந்து இல்லை இதெல்லாம் வந்து தப்பு அப்படின்னு சொல்லி உணர்வு பூர்வமாக அணுகி தப்பை வந்து கரெக்ட் பண்ணிட்டு அதெல்லாமே வந்து ஃபாலோ பண்ண முடியும். எத்தனை பேர் வந்து ட்ரேடிங்கில் இருந்தாலுமே யார் வந்து கிளாஸ் எடுத்தாலும் என்ன இது பண்ணாலும் அந்த மனநிலையை மாற்றுறது அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை, அது திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக வந்து நடந்துகிட்ருக்கும். இது இந்த விஷயம் ஸ்டூபிடிட்டி பாரடாக்ஸ் அல்லது போஸ்ட் ட்ரூத்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா டெய்லி அன்றாட வாழ்க்கையில் வந்து நடக்கக்கூடிய விஷயம்தான். ட்ரேடிங்கில் மட்டும் இல்லை, நம்ம எல்லாமே இப்போ ஒருத்தங்களை பார்த்த புதுசாக ஒருத்தரை பார்க்குறோம் அப்படின்னோம்னா நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணுவோம், இவன் நல்லவன் இவன் கெட்டவன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஜட்ஜ் பண்ணுவோம். அது எல்லாமே இந்த கேட்டகரியில் தான் ஒரு இந்த ஸ்டூபிடிட்டி பாரடாக்ஸ் அப்படின்னு ஒன்று. நம்ம ஏற்கனவே இருக்கிற ஒரு இதை பார்த்த உடனே முடிவெடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அதுதான் ஒரு தப்பான முடிவாக தான் வந்து இருக்கும். பார்த்த உடனே எடுக்கிறது கொஞ்சம் அதில் வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை வந்து ஆராய்ச்சி பண்ணோம் அப்படின்னோம்னா அதுக்கான சொல்யூஷன் வந்து கிடைக்கும். இப்போ அதே தான் நம்ம வந்து ஒரு இப்போ நம்ம ஒரு பொசிஷனில் இருக்கிறோம், பை பொசிஷனில் இருக்கிறோம், மார்க்கெட் இறங்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இம்மீடியட்டாக வந்து வெளியே வராமல் ஒரு ட்ரெய்லிங் ஸ்டாப்லாஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டு நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னோம்னா அது வந்து இறங்குற மாதிரி இறங்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படிங்கன்னா மறுபடியும் வந்து ஏறக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ட்ரெய்லிங் ஸ்டாப்லாஸில் வந்து பெனிஃபிட் வந்து கொடுக்கும். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறது ட்ரெய்லிங் ஸ்டாப்லாஸ் இதெல்லாம் வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அது கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு என்ன நடக்குது அப்படிங்கிறதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னோம்னா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னோம்னாலே இதாகும். ஒரு தடவை ஐன்ஸ்டீன்ட்ட வந்து கேட்டாங்களாமா, உலகம் வந்து ஒரு மணி நேரத்தில் அழிய போகுது, நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்களாமா. அவர் வந்து சிம்பிளாக வந்து ஆன்சர் பண்ணியிருக்கிறாரு, நான் வந்து 55 நிமிஷம் வந்து எதுக்காக அழிய போகுது அப்படின்னு காரணத்தை வந்து தேடுவேன், ப்ராப்ளம் என்ன அப்படின்னு வந்து யோசிப்பேன், 5 நிமிஷம் தான் நான் வந்து சொல்யூஷனுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி ஒரு மணி நேரம் மறமாட்டணும் அப்படின்னா வந்து 45 நிமிஷம் வந்து கோடாரியை வந்து கூர்மப்படுத்தணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ப்ராப்ளமில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னம்னாலே வந்து சொல்யூஷன் வந்து கிடச்சிரும். நம்ம வந்து ப்ராப்ளம் என்னன்னே தெரியாமல் வந்து சொல்யூஷன்லேயே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறங்காட்டி தான் நம்மளுக்கு வந்து தப்பான வந்து டிசிஷன் வந்து எடுக்கிறதுக்கான ரீசன். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க, உங்களோட ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். எனக்கு தெரியும் என்னோடய ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு கிளியராக வந்து தெரியும், தெரிஞ்சு அப்புறம் அதுக்கான முயற்சியில் வந்து நான் எடுத்து நான் இப்போது ஓகே நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன் பண்ணிகிட்ருக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு ட்ரேடிங் அல்லது எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி எந்த இதாக இருந்தாலும் சரி
என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கணும். ப்ராப்ளமே வந்து தெரிஞ்சுக்காமல் ஆன்சருக்கா இது ஆன்சருக்கு வந்து ட்ரை பண்ணையில் தான் வந்து பிரச்சனை வருது. ப்ராப்ளம் தெரிஞ்சது அப்படின்னா ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கு வந்து இது ஈஸியாக வந்து இருக்கும். இன்னும்ல இப்போ வந்து இந்த இமேஜில் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக இந்த மூணையும் வந்து பார்க்க வேண்டியது, அதுக்கப்புறம் அப்படியே இப்படி மேலே வந்து மேலே இங்கே இங்கே பார்க்க வேண்டியது. பார்த்துட்டு ஓகே இது 10, இது வந்து 5, இது வந்து 5 ப்ளஸ் 2 ப்ளஸ் 2 9, ஓகே கரெக்டு இது வந்து 2 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து 5 ப்ளஸ் 2 ப்ளஸ் 10 17 அப்படின்னு வந்து ஆன்சர் பண்ணிட வேண்டியது. இது வந்து இங்கே ரெண்டு கப் இருக்குது, அதை வந்து யாருமே வந்து ரெண்டு கப் இருக்கிறத வந்து நோட் பண்ணியிருப்பாங்க இங்கே இது, ஆனால் இங்கே வந்து ஒரு கப் தான் இருக்குது, அதை வந்து நோட் பண்ணுறதில்ல. நோட் பண்ணாமல் வர்றதுனால இது ரெண்டு கப் இருக்கிறது ரெண்டு வேல்யூ ரெண்டு அப்படின்னா ஒரு கப் இருக்கிறதோட வேல்யூ வந்து ஒன்று தான் வரும். அந்த மாதிரி மிஸ்டேக் வந்து நடக்கிறது. அதுக்கப்புறம் இங்கே எல்லாமே ப்ளஸ் தான் வந்துட்டு இருக்குது, அதனால் இதுவும் ப்ளஸ் தான் வரும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு. இங்கே வந்து இன்ட்டு மார்க் போட்டிருக்குறாங்க, அதுவும் வந்து நிறைய பேர் வந்து இது பண்ணுறது தான், அதையும் வந்து கவனிக்காமல் இந்த இன்ட்டு மார்க்கையும் கவனிக்காமல் விட்டது தான் வந்து நிறைய பேர் வந்து தப்பான ஆன்சர் வந்து கொடுத்ததுக்கான ரீசன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, ஏ வந்து பாட்டில்னு வச்சுக்கோங்க, பி வந்து சைக்கிள் வச்சுக்கோங்க, சி வந்து கப்புன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஏ கண்டுபிடிக்கணும். ஏ வந்து என்ன அப்படின்னா 3, ஏ ப்ளஸ் ஏ 30 வருது, அப்படின்னா 3 ஏ வந்து 30, அப்படின்னா ஒரு ஏ வந்து எவ்வளோ அப்படின்னா 10, இங்கே தப்பாக போட்டுருக்கேன், ஒரு ஏ வந்து 10. இந்த மாதிரி வந்து கால்குலேட் பண்ணணும். அடுத்தது பி என்ன அப்படின்னு வந்து கால்குலேட் பண்ணணும். பி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது, ஏ கண்டுபிடிச்சாச்சு நம்ம, இப்போ பி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் பி ஈக்குவல் டு 20 அப்படின்னு போட்டிருக்குது. அப்படின்னா 2B ஈக்குவல் டு 20 மைனஸ் 10, இந்த 10 வந்து இங்கே இந்த சைடு வர்றப்போ 20 மைனஸ் 10 2B ஈக்குவல் டு 10, அப்படின்னா பி ஈக்குவல் டு 5 அப்படிங்கிறது பிக்கான ஆன்சரும் வந்து தெரிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து சிக்கான ஆன்சர் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சிக்கு வந்து என்ன இமேஜ் இருக்குது அப்படின்னா சி பி ப்ளஸ் 2C, இது 2C தான் போடணும். ஏன்னா இங்கே வந்து நம்மளுக்கு வந்து சி தான் இருக்குது, இங்கே 2C ப்ளஸ் 2C ஈக்குவல் டு 9 அந்த மாதிரி போட்டையில் பி ப்ளஸ் டூ சி ஈக்குவல் டு 9, 5 ப்ளஸ் 4C ஈக்குவல் டு 9, 4C வந்து 9 மைனஸ் 5 4, 4C வந்து 4 அப்படின்னா சியோட வேல்யூ வந்து 1. இந்த இப்படி மூணையும் ஃபஸ்ட்டு ஏபிசி மூணையும் வந்து கண்டுபிடிக்கணும். பாட்டலுக்கான வேல்யூ என்ன, சைக்கிளுக்கான வேல்யூ என்ன, கப்புக்கான வேல்யூ என்ன அப்படின்னு மூணையும் வந்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபைனலாக வந்து ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கணும், இதுக்கான ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கணும். ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக வந்து இதுக்கான ஆன்சரையே வந்து நம்ம வந்து இங்கே பார்க்க வேண்டியது, பார்த்துட்டு ஓகே அதுக்கப்புறம் வந்து பாட்டலுக்கு எவ்வளோ வேல்யூ, சைக்கிளுக்கு எவ்வளோ வேல்யூ, கப்புக்கு எவ்வளோ வேல்யூ அப்படின்னு பார்க்குறதா வந்து தப்பு. ஃபஸ்ட்டு இந்த மூணுக்கும் ஆன்சர் தெரிஞ்சதுக்கப்புறம் இங்கே வந்தோம் அப்படின்னம்னா அதுக்கான ஆன்சர் வந்து கிடைக்கும். ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஆன்சரை பார்த்துட்டு ஆன்சரை தேடி வந்து கணக்கை வச்சோம் அப்படின்னம்னா வந்து தப்பாக இருக்கும். கணக்கை வச்சு ஆன்சரை தேடணும் அப்படின்னம்னா வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அதை வந்து கால்குலேட் பண்ணணும். பி ப்ளஸ் சி இன்ட்டு ஏ, பியோட வேல்யூ 5, சியோட வேல்யூ 1 இன்ட்டு 10. இங்கே வந்து நிறைய பேர் வந்து தப்பு பண்ணுறாங்க. இப்போ நார்மலாக வந்து ஒரு விஷயம் இப்போ ஷேர் மார்க்கெட்டே இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் பார்க்குறத விட பின்னாடி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறையா ரூல்ஸ் வந்து இருக்குது. அதே ஃபேக்ட் தான் இங்கேயும் ஹிட்டன் ரூல்ஸ், எந்த ஒரு பிஸ்னஸ்லேயுமே அந்த ஹிட்டன் ரூல் ஒரு சீக்ரெட் அப்படிங்கிறது வந்து ஒன்று இருக்கும். அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கரெக்டான சொல்யூஷன் வந்து கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து என்ன தான் வந்து முயற்சி பண்ணாலுமே வந்து ஒரு தப்பான ஆன்சர் தான் வந்து கிடைக்கும். அதே மாதிரி தான் இங்கே பார்த்திங்க அப்படின்னா இங்கே இந்த இமேஜில் இருக்கிற ஒரு சீக்ரெட் இது என்ன அப்படின்னா இந்த இன்டூ வந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அதை தான் வந்து கால்குலேட் பண்ணணும். இது ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கால்குலேட் பண்ணணும். இங்கே வந்து ப்ராக்கெட் இல்லை அப்படின்னாலுமே நம்ம இதில் வந்து ப்ராக்கெட்டுன்னு வந்து எதுவுமே வந்து கொடுக்க கிடையாது. பட் ஆனால் இது வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் வந்து வரும். சி இன்ட்டு ஏ அப்படிங்கிறது பி ப்ளஸ் சி இன்ட்டு ஏ அப்படிங்கிறது வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் வரும்.
ஏன்னா சி மல்டிப்ளை பண்ணுறது அது சிஏ அப்படின்னு தான் வருமே தவிர இந்த இடத்துல இந்த இதே வந்து சிம்பிளே வந்து தேவை கிடையாது. சிம்பிள் தேவையில்லை அப்படி தேவை இல்லாமல் இருந்தாலுமே சிஏ அப்படின்னு இருந்தது அப்படின்னாலுமே அது வந்து மல்டிப்ளை தான் வந்து அர்த்தம். அப்படி இருக்கையில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இதை வந்து ஆட் பண்ணணும். அந்த இதில் தான் வந்து நிறைய பேர் வந்து மிஸ்டேக் வந்து பண்ணியிருந்தாங்க. 60 அப்படின்னு சொல்லியிருந்தவங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா இந்த மிஸ்டேக் தான் வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த ப்ராக்கெட்டை வந்து மிஸ் பண்ணது தான் வந்து இது சிஇன்ட்டு ஏ வந்து நம்ம வந்து சிஏ அப்படின்னு வந்து நம்ம வந்து இது பண்ணலாம். அப்படி இருக்கையில் சிஏ அப்படின்னு கால்குலேட் பண்ணோம்னா 1 × 10 ஃபஸ்ட்டு வந்து கால்குலேட் பண்ணணும். பண்ணோம்னா அதுக்கான வேல்யூ வந்து 10, அதுக்கப்புறம் தான் அந்த 5 கூட வந்து ஆட் பண்ணணும். அப்படி அப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னா 15 அப்படிங்கிறது தான் வந்து ஆன்சர். இது இந்த இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா போமாஸ் ரூல் ஆஃப் ப்ராக்கெட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த ப்ராக்கெட் இது வர்றதுக்கு ஃபஸ்ட்டு அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதா வந்து ஃபஸ்ட்டு வந்து கால்குலேட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் மற்ற இதை வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறதா அந்த போமாஸ் ரூல் ஆஃப் ப்ராக்கெட் அப்படிங்கிறது வந்து சொல்கிறது. இப்படி தான் வந்து கால்குலேட் பண்ணணும். நம்ம என்ன தான் வந்து ஒரு இமேஜ் தெரிஞ்சாலும் பார்த்த உடனே இமேஜை பார்த்த உடனே டிசைன் பண்ணாமல் அதில் என்ன ட்விஸ்ட் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கணும். அதில் என்ன ட்விஸ்ட் இருக்குது அப்படின்னா இங்கே வந்து 2 கப் இருக்குது, இங்கேயும் 2 கப் இருக்குது, ஆனால் இங்கே வந்து ஒரே 1 கப் தான் இருக்குது. அது வந்து ஒரு ட்விஸ்ட்டு. அப்புறம் இங்கே மற்ற எல்லா பக்கமும் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, ஆனால் கடைசியில் பார்த்திங்க அப்படின்னா இன்டு மார்க் வந்து போட்டிருக்கு. அந்த இதையும் வந்து நோட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே விசிபிள். இதுலேயே வந்து நிறைய பேர் வந்து தப்பான ஆன்சர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த இதுலேயே நிறைய பேர் தப்பு பண்ணியிருக்கிறாங்க. இந்த 60 அப்படின்னு சூஸ் பண்ணவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே வந்து ஆன்சர் வந்து தப்பு தான். என்ன ரீசன் அப்படின்னா அந்த ப்ராக்கெட் அந்த ரூல்ஸ் வந்து தெரியல. அதனால் மார்க்கெட்டில் வந்து இண்டிகேட்டர் பார்க்குறோம், டெர்னலில் ப்ரைஸ் பார்க்குறோம், அதை மட்டுமே பார்த்து வந்து நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான். அதனால தான் ஃபண்டமெண்டல் பின்னாடி அதுக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நான் பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து நான் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கான ரீசன் பார்த்திங்க அப்படின்னா இதுதான். ஏன்னா இந்த வேல்யூ உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த ரூல் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா ப்ராக்கெட் போடணும், அது ப்ராக்கெட்டுக்குள்ள ரூல் தான் ஃபஸ்ட்டு வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிற ரூல் தெரியல அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து தப்பான ஆன்சர் தான். அவங்களுக்கு வந்து சொல்யூஷன் வந்து கிடைக்காது அப்படிங்கிறதா வந்து உண்மையான விஷயம். இதிலிருந்து இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும். இதே மாதிரி நீங்கள் வந்து இப்படி ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னாலே ஈஸியாக வந்து எந்த ஒரு இதுவுமே வந்து இருக்காது, அதில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ட்விஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து தெரிஞ்சுக்கணும். அதனால் இது இந்த இதில் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த 70, 17, 16 இந்த மாதிரி 25 இந்த மாதிரி ஆன்சர் கொடுத்தது எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சூதானமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்கள சூது கவ்விரும் மார்க்கெட்டில். ஏற்கனவே சூது வந்து கவ்விருக்கும் அப்படின்னு தான் வந்து நினைக்கிறேன். 60 அப்படின்னு வந்து ஆன்சர் பண்ணவங்க எல்லாருமே கொஞ்சம் வந்து பின்னாடி ஹிடன் இது ரூல்ஸ் அதெல்லாம் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறதுல கொஞ்சம் வந்து கான்சன்ட்ரேட் வந்து பண்ணணும். பண்ணால் வந்து ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு இது வந்து இருக்குது. ஓகே, அவங்க வந்து எல்லாமே கொஞ்சம் அனலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏ ப்ளஸ் பி அந்த ஏ பிசி அந்த 3 வேல்யூ வந்து கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த போமாஸ் ரூல் ஆஃப் ப்ராக்கெட் அப்படிங்கிறது வந்து தெரியல அப்படிங்கிறதுனால அவங்களால வந்து கரெக்டாக வந்து ஆன்சர் வந்து பண்ண முடியல. அந்த அதே மாதிரி மார்க்கெட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு ட்விஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். மார்க்கெட்லேயும் மட்டும் இல்லை எல்லா இதுலேயுமே வந்து ஒரு ட்விஸ்ட் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்கும். அந்த இதுவுமே ஹிட்டன் ஃபேக்டரையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா வந்து சக்ஸஸ் பண்ணலாம். இதுதான் வந்து என்னோடய சஜஷன். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு இது சொல்லியிருந்தேன், குவஸ்டின் வந்து சொல்லியிருந்தேன், ஒரு பேட் அண்ட் பாலோட ரேட் வந்து $1.10, பேட்டோட ரேட் வந்து பாலை விட $1 அதிகம் அப்படின்னா பேட்டோட ரேட் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து தப்பான ஆன்சர் தான் வந்து சொல்லியிருந்துருப்பீங்க. என்ன ஆன்சர் சொன்னீங்க அப்படிங்கிறது இப்போ வந்து செக் பண்ணிக்கோங்க. பேட்டோட ரேட் வந்து எவ்வளவு அப்படின்னா $1.05, இதுதான் வந்து பேட்டோட ரேட். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் ஏதோ ஒரு தப்பான ஆன்சர் தான் வந்து சூஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு தான் வந்து நினைக்கிறேன். இதுதான் வந்து இந்த மாதிரி தான் வந்து கால்குலேட் பண்ணணும். எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறதுல வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ப்ராப்ளம் என்ன அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து
ஆன்சருக்கு கான்சன்ட்ரேட் பண்ணோம், விடைக்கு தெரிஞ்சு போனோம் அப்படின்னம்னா நம்மளுக்கான சொல்யூஷன் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். எல்லா ப்ராப்ளத்துக்குமே வந்து சொல்யூஷன் வந்து இருக்குது, ஆனால் சொல்யூஷனுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து கிடையவே கிடையாது. அதை ஃபஸ்ட்டு வந்து புரிஞ்சுக்கோ. ஃபஸ்ட்டு உட்காந்து என்ன உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறதெல்லாம் யோசிங்க. ஸ்ட்ராட்டஜியில் ப்ராப்ளமா, இண்டிகேட்டரில் ப்ராப்ளமா, அல்லது உங்களோட மைண்ட் செட்டில் ப்ராப்ளமா அப்படின்னு அதெல்லாம் யோசிங்க. அதை யோசிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இது அல்லது இந்த வீடியோவும் சும்மா அப்படியே கேஷுவலாக பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டு போனீங்க அப்படின்னா மறுபடியும் அது வந்து ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது வந்து கன்யூ ஆகிட்டே தான் வந்து இருக்கும். இது சும்மா ஒரு ஃபன்னுக்காக தான் ஆக்சுவலாக நான் வந்து போட்டேன். இந்த மாதிரி வீடியோ வந்து போடணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு மைண்ட் செட்டே இல்லை. பட் போட்டதுக்கப்புறம் நான் வந்து ஓகே, நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடாக வந்து ஆன்சர் பண்ணியிருந்தாங்க, அதுபோல் தப்பாமல் வந்து ஆன்சர் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறங்காட்டு தான் ஓகே இது வந்து ஒரு இதாக வந்து ஒரு எஜுகேஷனாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கிறேன். கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலில். இதே மாதிரி வந்து வீடியோஸ்லாம் வந்து நிறையா விஷயங்கள் ட்ரேடிங் வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.